வணக்கம், வெல்கம் டு இண்டெக்ஸ் ட்ரேடர். என்னோடய போன வீடியோவில் நம்ம நிஃப்டி இந்த வாரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பையா செல்லா அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதை குறித்து என்ன நிலைமையில் இருக்குது, நிஃப்டி என்ன நிலைமையில் இருக்குது, இண்டெக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நம்மளோட அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். அதோடு சேர்த்து போனஸாக நாளைக்கு எக்ஸ்பைரின்றனால எக்ஸ்பைரி ட்ரேடிங்கோட லெவல்ஸ், அதனுடைய ட்ரேடிங்கோட ஒரு சின்ன டிப்பையும் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ண பார்ப்போம். இது நம்ம போன வாரம் பார்த்த, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்த சார்ட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து க்ரீனில் முடிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த வெட்ஜை உடச்சி கீழே போயிடுச்சு. ஸோ கிளியர் கட்டாக இப்போ ஒரு பியரிஷ் ட்ரெண்ட், இறங்கு முகமாக ட்ரெண்டு மாறி இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். இதில் பார்க்க போனீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இதுதான் சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் லைனை ஒரு வேளை உடச்சி போச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவல்ஸ் என்னன்றதையும் நான் இன்னொரு சார்ட்டில் நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது இங்கே. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பேரிஷாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வெட்ஜை உடச்சி கீழே வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேரிஷ். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது மூவிங் ஆவரேஜ். இதுவும் பார்க்க போனீங்கன்னா மூவிங் ஆவரேஜில் இந்த 40 மூவிங் ஆவரேஜை இப்போ ரெசிஸ்டன்ஸாக வச்சு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் நேற்று கீழே விழுந்திருந்தாலும் இன்றைக்கி அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மூவிங் ஆவரேஜ் 20 லெவலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய மூவுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். ஸோ இதோட செட்டப்பில் பார்க்கும்போதும் இது ஒரு பேரிஷ் செட்டப் தான் நமக்கு தெரிய வருது. மூணாவது நம்ம டவு ஜோன்ஸ், அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை நான் சொல்லியிருந்தேன். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் நம்மளோட இண்டெக்ஸ் மூமெண்ட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுலேயும் பார்க்கும்போது அன்றைக்கி நம்ம வெஜ்ஜு உடச்சி கீழே ஒரு ரெட் கேண்டில் பார்த்தோம். ஸோ இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இப்போ கூட இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் பார்க்க போனால் ரெட் கேண்டில் தான் இருந்தாலும் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவங்க ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணுறத நம்ம பார்க்க முடியும். ஓவராலாக பார்க்கும்போது இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பேரிஷ் தான், ஏன்னா வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை நிச்சயமாக நம்ம நிஃப்டியும் ஃபாலோ பண்ணும். அதுக்கு பேரலாக தான் நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்த்தோம். அதுலேயுமே ஒரு டைவர்ஜென்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போயுமே ரெண்டையுமே பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வருது. நீங்கள் பாருங்கள், இது ஒரே மாதிரியான மூமெண்ட் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டவோட ஓப்பனிங், அதாவது ஓப்பனிங்லேருந்து இப்போதைக்கு லோவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சொல்லப்போனால் ஓப்பன் பண்ண பாயிண்ட்லேருந்து இப்போதைக்கு நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு எஸ்ஜிஎஸ் நிஃப்டி ஓப்பனிங்கில் வந்து நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு. அது நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 9138, அதாவது 9138 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி காலையில் நம்ம மார்க்கெட்டோட க்ளோசிங் படி 9250. ஆனால் அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 1.3% இப்போதைக்கு டவுனாக க்ளோஸ் ஆகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை நாளைக்கு இன்னும் யூஎஸ் மார்க்கெட் இருக்கும் 130 வரைக்கும். ஒரு வேளை நாளைக்கு மார்னிங் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம என்ன டேட்டா பாயிண்ட் சப்போர்ட்டிங்காக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ட்ரெண்டு வந்து பேரிஷ் தான். அதுலேயும் பார்ப்போம் அடுத்த செட்டப்பில். இதுலேயும் பார்க்க போனால் கிட்டத்தட்ட இந்த 9400 லெவலை தாண்ட முடியாமல் தான் இப்போதைக்கு கீழே இருந்துகிட்ருக்கு. அதை இன்னும் டச் கூட பண்ணலை. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து நெகட்டிவாக கீழே போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ எல்லா செட்டப்லேயும் இப்போதைக்கு பேரிஷாக இருக்குது. அடுத்து நம்ம இன்ட்ராடே ட்ரெண்டு, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்.
ஸோ இந்த சார்ட்டு நம்ம லாஸ்ட் வீக் நம்ம சண்டே பார்த்தோம் நம்ம. ஸோ அதில் பாருங்கள், அன்றைக்கி நான் சொன்னபடியே கரெக்டாக வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, ஆனால் ஓரளவுக்கு மேலே ஓப்பன் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரியான ஒரு 9500 மேலே தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு, ஆனால் அது ஆயிருந்தாலுமே 9400 மேலே அதால் சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து கண்டினியூஸாக செல்லிங் ஆகி கரெக்டாக இந்த லெவல், அதாவது 9280 லெவல் நான் கொடுத்த லெவலுக்கு அன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. ஒருவேளை இன்ட்ராடே ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம் அன்றைக்கி. அதே மாதிரி அடுத்த நாள், அதே மாதிரி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அடுத்த நாள் ஓப்பனிங்கே வந்து அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதையும் உடச்சி 9200 லெவல் வரையும் வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு, 9280 பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அடுத்த லெவல் இங்கே நான் சொல்லியிருந்தேன் 9117 அந்த லெவலுக்கும் கரெக்டாக வந்து அங்கேருந்து பவுன்ஸ் பேக் இன்றைக்கி காலையில் பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதுக்கு போனால் இப்போ ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு திருப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணி கீழே வந்ததை பார்க்கலாம். ஸோ கடைசி முடியும் போது 9287 முடிஞ்சிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது 9280 கீழே வந்து பேரிஷ் தான். ஒருவேளை 9280 சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திருப்பி இங்கே மேலே மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ராங் நெகட்டிவாக தான் இருக்குது. அதுக்கு ஆப்ஷன் செயினில் என்ன டேட்டா கொடுத்துருக்கு, என்ன சப்போர்ட்டிங் டேட்டா இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது 9280 ஒரு வேளை நாளைக்கு சஸ்டெயின் பண்ணலாம், அதை விட கீழே மார்க்கெட் 9200 கீழே போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லெவலை திரும்ப டெஸ்ட் பண்ணும். ஒருவேளை இந்த லெவலை டெஸ்ட் பண்ணி உடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 8800 தான். அதுக்கு முன்னாடி 9000 ஒரு சப்போர்ட் இருக்குது, சைக்காலஜிக்கல் சப்போர்ட். ஸோ அதனால் அந்த சப்போர்ட்டுக்கு நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதுக்கு என்னென்ன டேட்டா நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். கேஷ் டேட்டா பார்த்திங்கன்னா மூணு நாளாகவே ரெண்டு பேருமே நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. டிஐஎஸும் சரி, எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் சரி, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் ரெண்டு பேருமே நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. அதில் இன்றைக்கி மட்டும்தான் பை நடந்திருக்கு, மற்றபடி ஓவராலாக ரெண்டு பேருமே நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராங் பேரிஷ்னஸ் சொல்லுது. ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்ஸுமே, ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸுமே செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா ரீட்டெயிலர்ஸ் தான் ரொம்ப லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீட்டெயிலர்ஸ் மணி ரொம்ப, அதாவது செல்லிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரீட்டெயிலர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ஆப்ஷன் செயினில். நிஃப்டி ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம், ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது கால் ரைட்டிங் ஏற்கனவே கண்டினியூஸாக 1 வீக்காகவே பண்ணியிருந்தாங்க. அதனால் கால் ரைட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா 9800, 9500, 9300. ஸோ எல்லா லெவல்லையுமே கண்டினியூஸாக கால் ரைட்டிங் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் 10,000 வரையும். ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்கு ரைட்டிங் இல்லை, ஏன்னா மார்க்கெட் ரெண்டு பக்கம் மூவ் ஆச்சு. இன்றைக்கி நிறைய புட் சைடு தான் நிறைய ரைட்டிங் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 9200, 9100, 9000. ஸோ இப்போ பார்க்கும்போது ஓவராலாக 9000 தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி 9200 இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்க்கும்போது புட்டு பை பண்ண மாதிரி தான் இங்கே இவங்களுடைய டேட்டா காமிக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக இங்கே வந்து 9200 கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை 9200 உடச்சி கீழே போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக 9100 லெவல் வரும். ஒருவேளை 9100 இங்கே வந்து புட் பையர்ஸ் வந்து இங்கே எக்ஸிட் ஆனாங்க அப்படின்னா 9000 லெவல் கண்டிப்பாக வரும் நாளைக்கு. ஸோ 9000 லெவல் வரைக்கும் நாளைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா 9100 சப்போர்ட் எடுக்க பார்க்கும். ஸோ 9100 9200 ஒரு மூவோட திருப்பி 9200 டவுன் சைடு, இப்படி வந்து ஒரு ஜிக்ஸாக் நாளைக்கு வொலடிலிட்டி ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் சப்போர்ட் எங்கே இருக்கோ, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக எக்ஸ்பைரி அன்னைக்கு பிகினர்ஸ் இப்போ தான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தவங்க தயவுசெய்து பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும், ஆப்ஷன் ரொம்ப வேகமாக டீகே ஆகும். ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒருவேளை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வெயிட் பண்ணி பொசிஷன் பார்த்து டேட்டா பார்த்து ஒருவேளை ட்ரேட் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் செயினை பார்த்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9100 அண்ட் 9000 லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க.
புட் சைடு பார்த்துக்கிட்டே வாங்க, புட் சைடு க்ளோசிங்காக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் நான் கொடுக்குற லெவல்ஸ். நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது எஸ்பெஷலி சப்போர்ட் லைன் 9200 லெவல் வந்து இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்புறம் 9100 சப்போர்ட் லைன், ஒருவேளை 9100 லெவலில் உடச்சிச்சு அப்படின்னா 9000 லெவல். முக்கியமாக ஆப்ஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த பக்கம் டிகே அனாலிசிஸ், அதாவது மார்க்கெட்டோட ப்ரீமியமை வந்து எங்கே ஈட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போதைக்கு ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கால் சைடில் நிறைய டிகே ஆயிருக்கு. நீங்கள் பார்க்க போனால் எனக்குள்ளே ரெட்டாக எல்லாம் தெரியும். இந்த பக்கம் பார்க்க போனாலும் புட் சைடும் நிறையா டிகே ஆயிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு நிறையா டிகே ஆயிருக்கு. அதனால் நாளைக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து புட் சைடு மூவ் ஆகிறதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போதைக்கு டேட்டா படி பார்க்கும்போது புட் ரைட்டர்ஸ் நிறையா ப்ரொப்ரைட்டரி டிஸ்க் நிறையா ரைட் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் இதாகும். ஸோ இன்றைக்கி டவ்வோட க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி அது நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பதில் தரேன். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை கொடுத்து எஜுகேஷனல் வீடியோஸ் வேணும், இன்னும் டீட்டெயிலாக நினைக்கணும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போடுவேன். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அநேக வீடியோஸ் நான் ஷேர் பண்ண இருக்கிறேன், உங்களுக்கு அது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.